டேய் என்னடா இப்படி இரும்புற? இரு நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டரா? உனக்கு இரும்பல் இருக்குல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வந்து உனக்கு ஊசி போடுவாங்க. அப்ப வேணும்பா நான் மருந்து குடிச்சிக்கறேன் பா. ஹலோ டாக்டர், பையன் ரொம்ப இரும்புறான், முடியல, வீட்டுக்கு வந்தீனா உனக்கு ஒரு ஊசி போடலாம். ஆ போச்சுடா. அப்ப வர இருப்பாரு டாக்டர். வீட்டுக்கு வந்துருங்க, பையன் ரொம்ப இரும்புறான், ஊசி போடலாம். கொஞ்ச நேரம் அதுக்குள்ள டாக்டருக்கு ஃபோன் பண்றாரா? ஐயோ ஐயோ. டாக்டர் வீட்டுக்கு வந்துருங்க, பையனுக்கு ஊசி போடலாம். இவரு மட்டும் இப்படி கால் கேக்குதா? நான் இரும்ப வேலை அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டாரு. என்னது இப்படி உரப்பா இருக்கு? அப்பா இப்படி இரும்புறாரு? எங்க அம்மா சொல்லு. எப்பா இவ்வளவு நாள் வீட்டுல திருடிட்டு திடீர்னு கடையில திருட வர்றது பயமா தான் இருக்கு. ரோட்ல யாரும் இல்ல, இந்த கடையில ஆட்டைய போட்டுரும். சாவி எங்க? போலீஸ் சார், சாரி சார். இல்ல நீங்கன்னு தெரியாம யாராது அப்படின்னு கேட்டுட்டேன். அதான் சார், கையில ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, கை பூரா புண்ணா இருக்கு, அதான் க்ளவுஸ் சார். இது எங்க மாமா கடை சார், அவரு ஒழுங்கா கடைய பூட்டிட்டு வந்திருக்கானா அப்படின்னு பாத்துட்டு வர சொன்னார் சார். இது உங்க மாமா கடை? ஆமா சார். போய் சொல்லாதடா. நடுவாலுமே இது எங்க மாமா கடை தான் சார். ஆமா சார். அடிச்சு சொல்றேன், இது உங்க மாமா கடை இல்ல. எப்படி சார் உங்களுக்கு தெரியும் இது எங்க மாமா கடை இல்லன்னு? ஏன்னா இது உண்மையாலும் என் மாமா கடைடா. ஏய் நடடா ஸ்டேஷனுக்கு. அப்பா டேனி மூணு கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி கேளு. என்ன வாங்குறப்ப கருப்பா இருப்பேன், யூஸ் பண்றப்ப செவப்பா இருப்பேன், யூஸ் பண்ணி முடிச்சோனே கிரே கலர்ல இருவேன். நான் யாரு? கருப்பா செவப்பா கிரே கலர்ல மாறுமா? என்னடா அது? கறிக்கட்டப்பா வாங்குறப்ப கருப்பா இருக்கா, எரிக்கிறப்ப செவப்பா இருக்கா, எரிச்சு முடிச்சோனே கிரே கலர்ல ஆயிருது. அப்பா ரெண்டாவது கேள்வி. இப்பயாவது கேளுறா, நான் சொல்றேன். இதே ஜூன்ல ஒரு வாட்டி பார்க்கலாம், செப்டம்பர்ல மூணு வாட்டி பார்க்கலாம், மேல எதுமே பார்க்க முடியாது. அது என்ன? என்னது ஜூன்ல ஒரு வாட்டி, செப்டம்பர்ல மூணு வாட்டி, மேல இல்லையா? என்ன கூடாது? பூ இல்லப்பா. ஈ எது? ஈயா? ஆமாப்பா, ஜூன்ல ஒரு இருக்கா, செப்டம்பர்ல மூணு இருக்கா, மேல ஒரு கூட இல்ல. அப்ப மூணு கேள்வி. என்னடா டாப்லியுமாடா? சரி கேளு. எனக்கு கை இல்ல, கால் இல்ல, ரக்கல்ல, ஆனா வான வரைக்கும் பறப்பேன். நான் யாரு? கையும் இல்ல காலும் இல்ல ஆனா பறக்குமா? என்னடா அது? புகைப்பா, புகை. தேவையில்லாம என்ன என்னது? 100 ரூபா அவர்கிட்ட கொடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம். நேத்து சட்டையில இன்னைக்கு பேண்ட்லயா? இன்னைக்கு 300 ரூபா இருக்கே. இப்படியே போனா நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சிடலாம் போல இருக்கே. 2 weeks later. போய் சொல்லுவியாடா, சொல்லுவியா, சொல்லு, போய் சொல்லுவியா. ஏய் எதுக்கு இப்ப பையனை அடிச்சிட்டு இருக்க? பாருங்க, மீதி காசுக்கு சாக்லேட் வாங்கிட்டு அவங்க மீதி காசு தரவே இல்லைன்னு போய் சொல்றான். விடு, 5 ரூபா தானே இன்னைக்கு. 5 ரூபா வருது, நாளைக்கு 100 ரூபாய்க்கு இப்படிதான் போய் சொல்லுவான். இவனை இப்படியே விட கூடாது. சரி அவனை விடு, நான் உன்கிட்ட 1000 ரூபா கேட்டிருந்தால கூட அப்புறம் தரேன். இல்ல நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததுங்க, திருப்பி கொடுத்துருங்க. கஷ்டப்பட்டு சேர்த்தியா? இல்லப்பா இல்ல, அம்மா போய் சொல்றாங்க. போய் சொல்றாளா? அம்மாப்பா, அம்மா டெய்லியும் சட்டையில இருந்து பேண்ட்ல இருந்து நிறைய காசு எடுத்தாங்க, நான் பார்த்தேன். 5 ரூபா அவன் எடுத்தான்னு அடிச்சா, நீ இவ்வளவு ரூபா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன்னு பொய்யா சொல்ற? என்கிட்ட இருந்து எடுத்த காசு தானே, காசு எல்லாம் திருப்பி தர மாட்டேன்.
ஒரு பறவைக்கு ரக்க இருக்கும், ஆனாலும் அதால பறக்க முடியாது. அது என்ன பறவை? செத்து போன பறவையால பறக்க முடியாது சார். சரி, பஸ் இருக்குல்ல, அதுல கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் என்ன வித்தியாசம்? சார், பஸ்ல கண்டக்டர் தூங்கிட்டா பஸ்ல யாருமே டிக்கெட் எடுக்க வேணாம் சார். இதுவே பஸ்ல டிரைவர் தூங்கிட்டா பஸ்ல எல்லாருமே மேலே ஈஸி டிக்கெட் எடுத்துடலாம் சார். எப்படி அங்க என்னடா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கறா? இல்லப்பா, பஸ் டிரைவர்லாம் எப்படி இப்ப இவ்ளோ பெரிய பஸ்ஸை எங்கேயுமே அடிக்காது ஓட்டுறாங்க? டே, அவங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா பஸ் ஓட்டுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பா. ஓஹோ, அப்பா எப்படி இப்ப ஒரு மால் கூட கீழ உள்ளாத இப்படி பண்ணிட்டே இருக்க? கணேஷ், நான் எவ்வளவு வருஷமா ஜகிள் பண்றேன், அதான் ஒண்ணு கூட கீழ உழுவல, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பா. இது பாதேவா ஆண்டி முட்டோ எப்படி அம்மாவோட ரொம்ப டேஸ்டா செய்றாங்க? பாட்டி எவ்வளவு வருஷமா சமைக்கிறாங்க, அதான் டேஸ்டா இருக்கு, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பா. எக்ஸ்பீரியன்ஸா? ஏமா, மேல வியூஸ்ல ஹிடன் ஃபைல்ஸ் இருக்காமா? என்னவே இருக்காமாவா? ஆ, அவ்வளவுதான் ஈஸி, வச்சிரவாமா? யாருங்க போன்ல? ஆபீஸ்ல ஒரு பொண்ணு டவுட்னு கால் பண்ணாங்க. அது என்ன டவுட் வந்தா பொண்ணுங்க உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க? அது வந்து இருப்பா இருப்பா, நான் சொல்றேன். அப்போ எவ்வளவு வருஷமா எத்தனை பொண்ணுகிட்ட பேசி இருக்காரு, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மா. மைசன் என்னென்னமோ கிடக்கும், கையில துட்டினா கையில கிருமி எல்லாம் ஒட்டிக்கும். உனக்கு பால் தானே வேணும், வாப்பா உனக்கு வேற பால் வாங்கி தரவா. நீங்க என்கிட்ட ஒரு காயின் இருக்கு, இந்த காயினை டாப்லயும் உள்ள போட முடியாது. பாட்டம்லையும் போட முடியாது, எந்த சைடும் உள்ளே போகாது. இப்போ பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காயின் பாட்டிலுக்குள்ளே போயிடும். டேய், எப்பட்றா காயின் பாட்டிலுக்குள்ளே போச்சு? நீ ஏதோ காலி பாட்டில தான் காயின் போட்டேன், நான்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கக்கூடிய புது பாட்டிலே காயின் போடுவேன். பண்ணுறா பார்ப்போம். என்கிட்ட ஓப்பன் பண்ணாத புதுசாக இருக்க தண்ணி பாட்டில் இருக்கா? ஆமாம். காயினாக நான் டேபிளில் வைக்கிறேன். இப்போ இந்த காயின் மேலே பாட்டில 1, 2, 3 எங்கடா பால்ல ஓபன் பண்ணு பா. ஓபன் பண்ணிட்டேன், உள்ளே இருக்கு. நல்லா உள்ள பாருப்பா.